நீங்க
இங்க வந்து சாந்தியை பார்த்தா ஒரு வேளை அவன் படைக்கலாம் டாக்டர் சொல்லிருக்காரு. நீ எங்களே கதையில நிற்கதியா வந்து நிக்கிற, என் பொண்ணுக்கு உயிர் பிச்சு கொடுங்க பாபு. பாபு, என் பொண்ணை பாத்தியப்பா, துணி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த என் பொண்ணு புகழ்ந்து கிடக்கிறத பாரு. சாந்தி, சாந்தி, பாபு வந்துட்டான் பாருமா, பாபு வந்துட்டான் பாரு. பாபு வந்துருக்கமா, சத்தி பாருமா.
இறைவன் தேரோடு வருக, இறைவன் தேரோடு வருக. மன்னதனை ரவி அறிவாள், வானவர் மறந்தாலும் கவலை இல்லை. வசந்த விழா தேவதையை வாழ்ந்திட சொல்லுங்கள் தெய்வங்களே. போட்டு உண்மை அடைக்க முடியாது. பைக்காரம் இரண்டாம் நாளே சமரசத்துக்கு மொழியாளி அவனை கூப்பிட்டார்.
ஆனா ஒத்துக்கல. 20,000 ரூபாய் பணம் கொடுத்தாதான் நான் இந்த சைக்கிள் எடுத்துவேன் கண்டிஷன் போட்டான். ஆமா, பல நாள் திருடன் ஒரு நாள் அழப்படுவாங்கிற மாதிரி பாபு நல்ல வகையா மாட்டிட்டு இருக்கான். சைக்கிள் நிறுத்துறதுக்காக முதல் நாள் அவங்ககிட்ட கொடுத்தா பணத்தை அவன் பாக்கெட்ல போறப்போனா அது நீங்களாம் பாக்கத்தான் போறீங்க. அதோ அதோ வர பாருங்க. நம்ம கோரிக்கைகளுக்கு முதலாளி சம்மதிச்சார். சைக்கிள் வாபஸ் வாங்கிட்டு நாளைக்கு நம்மளா வேலைக்கு போறோம். ஏய் எல்லாருக்கும் காதல் போயும் சாதல் 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 அதுக்கு முன்னாடி மோதல் அனார் அனார் என் மாதத்தம் அனுப்பிச்சமே ஒரு விஷயம் பாவங்க. அந்த பாபு யாருக்காக பாடுபட்டாரோ அந்த தொழிலாளிகளே அவர் அடிச்சு போட்டாருங்க. அனாதையா கிடந்த அவரை நம்ம பிரகாஷ் சார்னங்க காரணத்தையும் போட்டு போறாரு. பிரகாஷா? ஆமாங்க, நான் என் கண்ணால பாத்தேங்க. இப்ப கூட பாபு சார் பிரகாஷ் சார் வீட்டுல தான் இருக்காரு. அம்மா, நான் போய் பாபுவை பாத்துட்டு வந்துட்டுமா? இப்பதானம்மா உடம்பு குணமாச்சு. இந்த நிலைமை நீ எங்கேயும் போக கூடாது. நானே காரணத்து பாபுவை கூட்டிட்டு வர சொல்றேன். நிஜமா? நிஜமா அம்மா. கிடையாது.
உடம்பு சரியானதோ நானே குளிச்சுக்கிறேன். என்ன பாப்பு நீங்க நம்மட செல்ல பாய்ஸோ லேடிஸ் செல்லோ லேடிஸ் மசாஜ் போறாங்க, நீங்க என்னடா? ரொம்ப சூடா இருக்கா? பயங்கர சூடா இருக்கு. சூடா இருந்தா தான் நல்லது, உடம்பு பெயிலெல்லாம் போயிடும். தயவு செஞ்சு நானே குளிச்சுக்கிறேன், விட்டுறேன். பல பேர் பம்பு பண்ணி தொலை பண்ணுவாங்க, இவ அன்பு காட்சியே தொலை பண்றாளே. கூட வேணும்னா ஜாமீன்ல கூட்டிட்டு போ.
நீங்க கூட்டிட்டு போங்க. நான் இப்ப அந்த ஜாமல கூட்டிட்டு வந்துருவேன். வேண்டாம் வேண்டாம், வாழ்க்கை பூரா ஜாமீன் கொடுக்க வர்றியா? அதான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன்னு சப்ஜாடா பேசுறதுக்கு போங்க. முதல்ல கண்டிஷனை முடிச்சிட்டு அப்புறமா கல்யாணத்தை முடிப்போம். அப்ப விருந்து உங்க வீட்டுல, முதல்ல இரவு இவர் வீட்டுல, இன்னைக்கு ராவு லாக்அப்ல. சிவப்பு கலர்னா ரொம்ப பிடிக்குமா? முன்னெல்லாம் பிடிக்காதுதான். சிவப்பு கலர்னா அபாயத்துக்கு அறிகுறின்னு நினைச்சிட்டு இருந்தேன். நேற்று நான் பார்த்த அவளோட ராவுகள் சினிமாவில்